நாடு முழுக்க விரைவில் வெளியாகவுள்ள தி எலாஸ்டிக் வார் என்ற புத்தகத்தில் பிஎஃப்ஐயின் சதி நாட்டின் இறையாண்மைக்கு எதிரான செயல்பாடுகள் தீவிரவாதத்தின் நாடி துடிப்பாக செயல்பட்டது என அதன் நிஜமுகம் அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பரில் தேசிய புலனாய்வு முகமை என்று அழைக்கப்படும் என்ஐஏ ஆபரேஷன் ஆக்டோபஸ் என்ற பெயரில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ற இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்பின் 100க்கும் மேற்பட்ட அலுவலகங்களில் அதிரடி சோதனை நடத்தியது. இந்த சோதனைகளின் விளைவாக பிஎஃப்ஐ உடன் தொடர்புடைய 250 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். அதேபோல் பிஎஃப்ஐ உடன் தொடர்புடைய 8 அமைப்புகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. இதனையடுத்து உள்துறை அமைச்சகம் பிஎஃப்ஐ மற்றும் அகில இந்திய இமாசிஸ் கவுன்சில், கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, ரெஹப் இந்தியா ஃபவுண்டேஷன், நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன், நேஷனல் ஹுமன்ஸ் ஃப்ரண்ட், ஜூனியர் ஃப்ரண்ட் உள்ளிட்ட அமைப்புகளுக்கு தடை விதித்தது. எம்பவர் இந்தியா அறக்கட்டளை மற்றும் மறுவாழ்வு அறக்கட்டளை இந்த அமைப்புகள் சமூக பொருளாதார, கல்வி மற்றும் அரசியல் அமைப்புகளாக வெளிப்படையாக செயல்பட்டு வருவதாகவும், ஆனால் அவை நாட்டின் அரசியல் அமைப்பை அவமதிக்கும் வகையில் ரகசிய நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாக மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. இந்த அமைப்புகள் ஜனநாயகம் என்ற பெயரில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை தீவிரவாதிகளாக மாற்ற முயற்சித்து வருவதையும் குறிப்பிட்டுள்ளது. தடை நடவடிக்கை தொடர்ந்து ஒரு வருடம் நிறைவடைந்த நிலையில் என்ஐஏ நாடு முழுவதும் பல சோதனைகள் மூலம் சட்டவிரோதமாக செயல்பட்ட பல 100 பேரை கைது செய்துள்ளது. மத்திய அரசின் இந்த தடை நடவடிக்கைகளுக்கு பிறகு நாட்டில் எந்த ஒரு சட்டவிரோத செயலும் நடைபெறவில்லை. இந்த சம்பவங்களை மையப்படுத்தி ஜார்க்கண்ட் எழுத்தாளர் பிரணய் குமார் சிங் எலஸ்டிக் வார் ஸ்டோரி ஆஃப் பாப்புலர் ஃப்ரண்ட் என்ற புதிய புத்தகத்தை வெளியிட்டுள்ளார். இந்தியாவின் பயங்கரவாத அமைப்புக்கு விதிக்கப்பட்ட தடையின் ஓராண்டு நிறைவை குறிக்கும் வகையில் இந்த ஆண்டு செப்டம்பர் 28 அன்று இந்த புத்தகம் வெளியிட உள்ளது. 200 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தில் தேசிய புலனாய்வு அமைப்பின் முன்னாள் இயக்குனர் ஜெனரல் வைசி மோடியின் முன்னுரையை எழுதியுள்ளார். இந்த புத்தகத்தை உத்தரப்பிரதேச முன்னாள் டிஜிபி விக்ரம் சிங், ஐபிஎஸ் என்எஸ்சிஎஸ் முன்னாள் கூடுதல் செயலாளர் எஸ் எம் சனாய், எம்எச்ஏ முன்னாள் துணை செயலாளர் ஆர்பிஎஸ் மணி ஆகியோர் மனதார பாராட்டியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.